இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் விராட் கோலி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கும்படி பிசிசிஐ அமைப்பு கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. இதற்காக முறைப்படி பிசிசிஐ கூட்டங்களையும் கலந்துகிட்டாரு. மேலும் அவர் தனக்கு மட்டும் இல்லாம இந்தியன் டீம்ல இருக்கிற மத்த எல்லா வீரர்களுக்குமே சம்பளத்தை கூட்டி கொடுக்கும்படி கேட்டிருந்தாரு. தற்போது இவரோட இந்த கோரிக்கை பிசிசிஐ அமைப்பால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்திய கிரிக்கெட் வீரர்களோட சம்பளம் பல மடங்கு உயரும்னு சொல்லப்படுது. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல 4 விதமான சம்பள முறைகள் கடைபிடிக்கப்படுது. முதல் நிலை வீரர்களுக்கு இதுல ரொம்ப அதிக அளவுல சம்பளம் கொடுக்கப்படுது. இந்தியனுடைய கேப்டன் விராட் கோலி, முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, இந்திய அணியோட பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இவங்களோட சம்பள விவரங்கள் சில நாட்களுக்கு முன்னால வெளியிடப்பட்டுச்சு. அதுல விராட் கோலி $1 மில்லியன், ரவி சாஸ்திரி $1.17 மில்லியன் சம்பளமா வாங்குறாங்க. தோனி 1.1 மில்லியனுக்கு குறைவாகவே சம்பளம் வாங்குறாரு. அதே போல மற்ற 2 நிலை பிளேயர்கள் சம்பளமும் எவ்வளவு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் போட்டிக்கு 15 லட்சமும், ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு 6 லட்சமும் வழங்கப்படுது. டீம்ல இடம் கிடைச்சு போட்டியில விளையாடாம இருக்கிற வீரர்களுக்கு இதை விட குறைவான சம்பளமே கொடுக்கப்படுது. தற்போது கடந்த சில மாதங்களாகவே உலகத்துல இருக்கிற எல்லா கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் விராட் கோலி இது குறித்து பிசிசிஐ கூட்டத்துல பேசியிருக்காரு. மேலும் இவருக்கு ஆதரவா தோனி, ரவி சாஸ்திரி உள்ளிட்டோரும் விவாதத்துல கலந்துகிட்டாங்க. முன்னாள் வீரர்கள் கபில் தேவ், கங்குலி ஆகியோரும் இவங்களோட கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. தற்போது அந்த கூட்டத்துல சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கு. அதன்படி கிரிக்கெட் வீரர்களோட சம்பளத்தை 2 மடங்கு உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. தற்போது 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குற வீரர்கள் இனி 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் போட்டியில விளையாடாம உட்கார வைக்கப்படுற வீரர்களோட சம்பளமும் உயர்த்தப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இந்திய அணி வீரர்கள் இனி விளையாட போகும் கிரிக்கெட் தொடர்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. அதன்படி தற்போது உள்ளது போல அதிகமான போட்டிகள் இந்திய வீரர்களுக்கு இருக்காதுன்னு சொல்லப்படுது. வீரர்கள் சரியாக ஓய்வு பயிற்சி எடுக்கிற வகையில இனி தொடர்களுக்கு இடையில இடைவெளியை அதிகரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.